ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டோன் கேட்ஃபிஷ் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, 2 மந்த்ஸ் ஆச்சு கிட்டத்தட்ட. எனக்கு ஸ்கூலும் போயிட்டனால கொஞ்சம் வீடியோ போட முடியல கைஸ். ஸோ இப்போ தான் வீடியோ போடுறேன். ஸோ நல்லாயிருக்கும் வீடியோ, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து 2 pairs ஆஃப் ஸ்டோன் கேட்ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது இன்றைக்கி தான் வந்துச்சு. அது ஸோ வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கேட்ஃபிஷ் இது தான். ஸோ ஒரு இது வந்து 1.8 inch அல்லது 2 inch, மேக்ஸிமம் 2 inch வர்றது ரொம்ப ரேர். மேக்ஸிமம் 1.8-1.7 அவ்வளோதான் வரும். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு மினியேச்சர் டேங்க்கு, ஒரு இல்லைன்னா பிளான்டட் டேங்க்கில் குட்டி பிளான்டட் டேங்க் செட் பண்ணு நினைப்பீங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்லலாம் இது ஆட் பண்ணலாம் இந்த ஃபிஷ்ஷை. ஸோ இந்த ஃபிஷ்ஷை இருங்க, நான் கழட்டிடுறேன், கழட்டி காமிக்கிறேன். லப்பர் வேன் வேறு நிறைய போட்டு கொடுத்துட்டார் அவர். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இங்கே பார்க்குறதுக்கே மீன். அதனால தான் ஆர்டர் பண்ணேன். அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் இந்த நார்மல் ஷாப்ஸ்லாம் கிடைக்காது, இது ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கும். நான் அந்த மாதிரி ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன் ஒரு வெப்சைட்டில். ஸோ எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு மீன் பார்க்குறதுக்கே. ஸோ 2 pair ஆர்டர் பண்ணியிருந்தேன், 2 pairும் சேஃபாக வந்துருச்சு. நல்லா பேக்கிங் பண்ணி தான் கொடுத்தாரு ப்ரோ வந்து, சூப்பராக வந்துச்சு. ஒன்றும் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, சூப்பராக வந்துச்சு. ஸோ என்கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன், இப்போ தான் திரும்பியும் வந்து கலெக்ட் பண்ணிட்டுக்கிறேன். இப்போ லீவ் விட்டதுனால அக்ளைமேட் பண்ணிடலாம் டெம்பரேச்சர். ஸோ ரொம்ப குட்டியாக இருக்குதுங்க. ஒரு இந்த மீன் பார்க்குறது எப்படின்னா ஒரு ஏரோப்ளைன் ஜெட்டு அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ க்யூட்டாக இருந்துச்சு மீன். ஸோ நான் நிறையா மீன் தேடிட்டுருந்தேன், ஏதாச்சும் குட்டியாக இருக்கணும், மீன் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும், குட்டி டேங்கில் செட் அப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மீன் வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஒரு விரலில் அந்த ஒரு கோடு இருக்குது பாருங்கள், அவ்வளோ தான் இருக்குது. 4 fish. ஸோ இந்த டேங்கில் தான் விட போகிறேன் நான், ஸ்மால் டேங்க் பண்ணியிருக்கிறேன் நான் செட்டப் பண்ணேன். ஸோ இதில் கொஞ்சம் 4 platys பிக்கிமஸ் பிளாட்டியும் அப்புறம் 3 நம்ம ஆற்றுல மீன் பிடிச்சோம்ல அது கோரிடோரா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே அது. ஸோ அது குட்டியாக பிடிச்சோம் நம்ம வந்து, அது வந்து இப்போது பெருசாகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிட்டு அதில் போட்டுடலாம். இந்த டேங்கில் கொஞ்சம் நேரம் வைக்கிறேன் நான் அக்ளைமேட்டுக்கு. ஸோ இதுங்களுக்குன்னு தனியாக டேங்க் செட்டப் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இன்னும் இந்த டேங்கில் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. சரி வாங்க இந்த ஃபிஷ்ஷை உள்ளே விட்டுடலாம், மெதுவாக உள்ளே விடலாம். வாங்கடா சீக்கிரம், ஒன்றுன்னா போயிடுச்சு பாருங்கள். ஸோ நானும் என்ன நினச்சேன், வீடியோவில் பார்த்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு மீன், அப்புறம் தான் யூடியூப்பில் இந்த மாதிரி கூகுளெலாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இருக்கிறதுலே சின்ன மீன்ன்றது. ஸோ இது கூட உள்ளான்னா என்னன்னு தெரில. அப்புறம் இந்த ஃபிஷ்க்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னா, டேங்க்கையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த வளவளப்பெல்லாம் அந்த அதெல்லாம் இது சாப்பிடுமா. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் போடுற ஃபுட்டே போடலாம், அது கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா அது கீழே பிடிச்சின்னா அது வந்து சாப்பிட்டுக்கும் அந்த மீன். ஸோ பாருங்கள். ஸோ ஜூம் பண்ணி காப்பிங்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் பார்த்தேன் நான், இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ தூரத்துலேருந்து பார்த்தா கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மீன் கொஞ்சம் டார்க்காக இருக்குதுங்க, மற்றெல்லாம் கொஞ்சம் மட்டியாக தான் தெரியுது. ஸோ பார்க்கலாம், செட்டான பிறகு கொஞ்சமாச்சு கலர் திக்காக தெரியுதா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்தான் பார்க்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.